சைவ உணவு சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேஷன் இவங்க சொல்லிக்கிறாங்க எல்லோரும். நாங்களாம் வெஜிடேரியன் வெஜிடேரியன் அப்படின்னு வெஜிடேரியன் தின்னுனா நான் வீணாக போயிடுவோம் அவ்வளோதான். பரோட்டாவை அசிக்கணும், பரோட்டாவை சாப்பிடாதீங்க, மைதா மாவு. பரோட்டாவை மைதா மாவுன்னு சொல்கிற வாய்க்கு பூரியை மைதா மாவுன்னு ஏன் சொல்ல வரல? ஏன்னா அதை வந்து பிராமணால் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அது உயர்ந்த உணவாக போயிடுச்சா. நாம் வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து கொள்கை ரீதியாக பிடிக்காது, ஆனாலும் அந்த அம்மா உணவகம்ன்ற திட்டம் மாதிரி ஒரு அருமையான திட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய் இருந்தால் போதும், 3 வேளையும் சாப்பிடலாம். ஏன்னா இது எளிய மக்களின் உணவு, எளிய மக்களுக்கு எளிதாக கிடைக்குது. ஒரு எளிய மக்களுக்கு உணவு எளிதாக கிடைப்பது ஒருத்தருக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதன் வந்து எதனால ஃபுட் செயின்ல மேல இருக்கான்? ஏன்னா அவன் ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னா மரக்கறி உணவுகளும் சாப்பிடுவான், புலால் உணவும் சாப்பிடுவான். அதனாலதான் நம்ம பல் அமைப்பே அப்படி இருக்கு. புரியுதுங்களா? நம்மள யாருமே சாப்பிட போறது இல்லை, நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அதுதான் ஃபுட் செயின்ல மேல இருக்கும். நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இருக்கக்கூடிய உயிரினத்துல எதை வேணாலும் நம்ம சாப்பிடுவோம். பொதுவான விஷயம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். இங்கே பெங்களூர் பேரில் பிரியாணின்னு அரேபியாவில் சொன்னாங்க, இங்கே ஊன் சோறுன்னு சொன்னாங்க, சைனாவில் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னாங்க, ஜப்பானில் நூடுல்ஸ்ன்னு சொன்னாங்க. பேர் தான் மாறுமே தவிர, மனுஷனுக்கு சாப்பாடுன்றது வந்து புரதம் நிறைந்த புலாலும் கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசியும் கண்டிப்பாக தேவை, அது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி. ஐத்தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளரும் அரசியல் விமர்சகருமான திரு டி எஸ் கிருஷ்ணவேல் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறதே, வாருங்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்து உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா முன்னொரு காலகட்டத்தில் உணவு கலாச்சாரம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, குறிப்பாக போர் காலகட்டங்களில் எது மாதிரியான உணவுகளை பெரும்பாலும் வந்து எடுத்துக்கிறாங்க, அப்போது இருந்த உணவு கலாச்சாரத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரத்தினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு இருக்கு? ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை கிடையாது. எல்லா காலத்தையும் இருந்த சாப்பாடு தான். பழைய தமிழர் காலத்தில் என்ன சாப்பாடுனா ஊன் சாப்பாடு தான். சாப்பாடுன்னு சொல்றதே ஊன் உணவு அப்படின்னு தான் சொல்றாங்க. மரக்கறி உணவுன்றத வந்து யாரும் பெருசாக பேசினதே கிடையாது. இப்போதான் அது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு எல்லாரும். நாங்களாம் வெஜிடேரியன் அப்படின்னு வெஜிடேரியன் தின்னுன்னா நான் வீணாக போயிடுவோம் அவ்வளோதான். தேவையான புரதசத்து கிடைக்காது, புரதசத்து கிடைக்கலனா மூளை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யலைன்னா மக்காயிருக்கும், அவ்வளோதான் விஷயமே தவிர, சைவ உணவு சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேஷன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த உணவுகளின் மீது ஒரு திணிக்கப்படும் வரும் வன்முறைன்னு ஒன்று இருக்குது. அதாவது எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு பூரா அசிங்கப்படுத்துறது. பிரியாணி எல்லா நேரத்துலையும் பிரியாணி செய்யறதா? என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா போகிறேன். ஏன் இவனுக்கு வயிறு எறியுது? 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிது ஒரு எளியவருக்கு. சாதாரணமாக போடணும் இல்லை. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கும் பிரியாணி இருக்குது, ஆனால் 50 ரூபா கொடுத்தாலும் ஒரு 2 பீஸ் சிக்கனோட ஒரு பிரியாணி கிடைக்கும். கரெக்டாக 30 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. ஆ, 30 ரூபாய்க்கு கூட பிரியாணி கிடைக்கும். இல்லை குஸ்காவாது கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். பரோட்டாவை அசிங்கப்படுத்தாது. பரோட்டாவை சாப்பிடாதீங்க, மைதா மாவு. ஏன்டா நாயம் பரோட்டாவில் மைதா மாவுன்னு சொல்கிற அதே வாய் ஆரியபவனில் போடுற பூரி மைதா மாவுன்னு ஏன் சொல்ல மாட்டேன் நீ? கேள்வி வருதா இல்லையா? அது கோதுமை மாவும்பாங்க. அது கோதுமையெல்லாம் யாரும் பூரி போடுறது கிடையாது, மைதா மாவு தான் போடுவாங்க. மைதா மிக்ஸு தான். மைதாவில் போட்டால் தான் அந்த பூரி வெள்ளையாக இருக்கும். கோதுமையில் போட்டிங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும் பூரி. ப்ரௌனாக இப்போ ஹோட்டலில் பூரி போட்டான்னா யாரும் வாங்க மாட்டாங்க, கருகி போச்சு போல அப்படின்னு நினைப்பான். ஸோ அது வெள்ளையாக இருந்தால் தான் பூரியை சாப்பிடுவாங்க. மைதா மாவில் பூரி போடும்போது பூரியும் மசாலா உருளைக்கிழங்கு மசாலாவும் சாப்பிடும்போது அப்போ அவனுக்கு தெரியலையா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. மசாலா அந்த உருளைக்கிழங்கு மசாலா என்னது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்டு, அதில் என்ன கலோரி இருக்குது? ஒன்றுமே இல்லை. பூரி மைதா மாவு, பரோட்டாவை மைதா மாவுன்னு சொல்கிற வாய்க்கு பூரியை மைதா மாவுன்னு ஏன் சொல்ல வரல? ஏன்னா இது எளிய மக்களின் உணவு, எளிய மக்களுக்கு எளிதாக கிடைக்குது. ஒரு எளிய மக்களுக்கு உணவு எளிதாக கிடைப்பது ஒருத்தருக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவனை நம்ம அடையாளம் கண்டு அவனோட உள்நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். நாம் வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து கொள்கை ரீதியாக பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கிங்க, ஆனாலும் அந்த அம்மா உணவகம்ன்ற திட்டம் மாதிரி ஒரு அருமையான திட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய் இருந்தால் போதும், 3 வேளையும் சாப்பிட்றலாம். நான் சாப்பிட்ருக்கேன் அதில், 3 வேளை சாப்பிட்றலாம். நான்லாம் சென்னை வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத நேரங்களில் ஒரு நாளைக்கு 1 வேளை தான் சாப்பிடுவோம். ஏன்னா மறுநாளுக்கு காசு இருக்காத வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரே 1 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுறது.
காலையில் எந்திரிச்சு காலையில இருந்து அப்படியே எங்கேயாவது சுத்திட்டு சாயங்காலமா வந்து ஒரு அன்லிமிட்டெட் மெஸ்ஸை பிடிச்சி மொத்தமாக சாப்பிட்டு போட்டு தூங்கிட வேண்டியது. அப்புறம் மறு இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மெஸ் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, ஏழ்மைன்றது ஒரு மனிதனுக்கு எப்போ வேணால் வரலாம். ஆனால் அந்த ஏழ்மையை வந்தாலும் அவனுக்கு உணவுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதை செய்யும்போது அரசாங்கம் செய்தாலும் சரி வேறு தனியார்கள் செய்தாலும் சரி அதை வந்து கேவலப்படுத்துறது அப்படின்னு கேவலப்படுத்துகிற மாதிரி பொது வெளியில் பரப்புறது. அப்போ இந்த பரோட்டா சாப்பிடாத பரோட்டா சாப்பிடாத பரோட்டா சாப்பிடாதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒருத்தன் சாப்பிடும்போதே குற்ற உணர்வோடு அந்த சாப்பாடை எப்படி சாப்பிடுவான்? நம்ம கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. பரோட்டாவை மைதா மாவுன்னு சொல்கிற அந்த வாய்க்கு ஏன் வந்து பூரிய மைதா மாவுன்னு சொல்ல வாய் வரல? ஏன்னா அதை வந்து பிராமணால் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அது உயர்ந்த உணவாக போயிடுச்சா? கேள்வி அங்கே தானே வருது. உணவில் தீண்டாமையை எப்படி நீ கொண்டு வரலாம்? இது உணவில் திணிக்கப்படும் தீண்டாமை. ஒரு காலத்தில் இவனை வந்து நீ அந்த தெருவு வராத, நீ இந்த தெருவு வராதன்னு சொன்ன மாதிரி இந்த சாப்பாடை சாப்பிடாத, அந்த சாப்பாடை சாப்பிடாத அப்படின்னு ஒரு கருத்தியெல்லாம் பரப்புகிறாங்க. ஸோ உணவுன்றது வந்து எல்லா காலத்திலும், இன்னும் சொல்ல போனால் பழைய சங்க காலத்தில் வந்து ஒரு பாட்டே இருக்கு. நீ இந்த ஊருக்கு போனோன்னா காலையில் மயில் கறி கிடைக்கும், மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா மான் கறி போடுவாங்க, சாயங்காலத்தில் மீன் பொறிச்சு தேனோட ஊற்றி தருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு வேளையும் என்னென்ன புலால் உணவுகள் என்னெல்லாம் கிடைக்குமோ அதை பற்றி விரிவாக பாடல்களே இருக்குது. அப்போ தமிழர்களின் உணவு பழக்கன்றது வந்து புலால் உணவு தான். தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மனிதனுக்கே வந்து, மனிதன் வந்து எதனால் ஃபுட் செயினில் மேலே இருக்கான்? ஏன்னா அவன் ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னால் மரக்கறி உணவுகளும் சாப்பிடுவான், புலால் உணவும் சாப்பிடுவான். அதனால தான் நம்ம பல் அமைப்பே அப்படி இருக்கும். மரக்கறி உணவுகளை சாப்பிடுவதற்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வெட்டக்கூடிய பற்கள், புலால் உணவு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கோரைப்பற்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடவாய்ப்பற்கள்னு இப்படி எல்லா வகையான பற்களும் நமக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து எல்லா வகையான உணவும் நம்ம சாப்பிட்றதுனால தான். எல்லா வகையான உணவும் நம்ம சாப்பிட்றதுனால தான் ஃபுட் செயினில் நம்ம மேலே இருக்கும். புரியுதுங்களா? நம்மளை யாருமே சாப்பிட போகிறதில்லை, நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அதுதான் ஃபுட் செயினில் மேலே இருக்கும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இருக்கக்கூடிய உயிரினத்தில் எதை வேணாலும் நம்ம சாப்பிடுவோம். நம்ம வேணால் இங்கே சாப்பிடாமல் இருப்போம், இன்னொரு நாட்டில் சாப்பிடுவாங்க, சில கண்ட்ரிகளில் இதையும் தாண்டி சாப்பிடுவாங்க சில உணவுகள். சரியா? அப்போது இப்போ சைனா பக்கம்லாம் போனீங்கன்னா முதல கறி கிடைக்குது, பாம்பு கறி என்னெல்லாமோ சாப்பிட்றாங்க. அதாவது உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய எதை வேணாலும் நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் நம்ம சொல்கிறது ஃபுட் செயினில் டாப்பில் இருக்கும்னு சொல்லுது. நம்மளை சாப்பிடக்கூடியது வேற யாரும் கிடையாது, வேற எந்த மிருகம் நம்மளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அப்படி வேணும் சொல்லலாம். ஸோ உணவில் இந்த மாதிரி தீண்டாமையை புகுத்தும் நபர்களிடம் நம்ம கவனமா இருக்கணும். சார், இப்போ இதில் பிரியாணியை பற்றி சொன்னீங்களா சார்? ஏன்னா பிரியாணி அப்படின்றப்போ இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் அது சரியா அப்படின்றது தெரியல. ஏன்னா போர்க்காலகட்டங்களில் பிரியாணி தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கிளர்ன சாதமாக ஒரு கிளர் ஊன் சோறு ஊன் சோறுனு சொல்லி அதை அது வந்து பிரதானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அதில் சேர்க்கப்படக்கூடிய மசாலாக்கள் எல்லாமே வந்து உடலுக்கு இன்னும் வலிமை சேர்க்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதனால வந்து அப்போ போர்க்காலகட்டங்களில் இது அதிகமாக வீரர்களுக்கு கொடுப்பாங்க. அது அது அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. போர்க்காலகட்டங்களில் வந்து காலையில் சாப்பாடு போட்டுருவாங்க, சாப்பாடு போட்டு கல்லை ஊற்றி விட்ருவாங்க. ஏன்னா சும்மா போய் வெட்ட முடியாது, போதையோடு போனால் தான் வெட்டுவாங்க. அதோட திரும்பி வருவானா இல்லையான்னு தெரியாது. சரியா? அப்போ சாப்பாடுன்றது உடனடியாக சமைக்கக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா இதைத்தான் செய்ய முடியும். இதை வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறுன்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு மொத்தமாக போட்டு மொத்தமாக பண்ணிடுறது. இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் அரிசி உணவாக சாப்பிட்டாங்களோ அங்கே பூரா இந்த பழக்கங்கள் இருந்திருக்கு. அரிசி உணவு சாப்பிடாத இடங்களில் தான் வேறு விதமான உணவுகள் சாப்பிட்ற மாதிரி பழக்கங்கள்ல இருக்கு. அரிசி உணவு சாப்பிடக்கூடிய எல்லா பகுதிகளிலும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடுன்றது பொதுவான விஷயம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர், இங்கே அங்கே ஒரு பேரில் பிரியாணின்னு அரேபியாவில் சொன்னாங்க, இங்கே ஊன் சோறுன்னு சொன்னாங்க, சைனாவில் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னாங்க, ஜப்பானில் நூடுல்ஸ்ன்னு சொன்னாங்க. பேர் தான் மாறுமே தவிர மனுஷனுக்கு சாப்பாடுன்றது வந்து புரதம் நிறைந்த புலாலும் கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசியும் கண்டிப்பாக தேவை. அது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி, கோதுமை சாப்பிட்றவனும் அப்படி தான் சாப்பிடுவோம், அரிசி சாப்பிட்றவனும் அப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ உணவுன்றது வந்து நமக்கு எப்போவுமே ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கண்டிப்பாக அதில் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து பொதுவாக புலாலாக இருந்தால் ஈஸியாக கிடைக்கும். நிச்சயமாக. ஏன்னா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி.